இந்திய தரப்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு ரஷ்ய தரப்பு ஆக்கப்பூர்வமாக பதிலளித்தது என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனிக்கு எதிராக சோவியத் ரஷ்யா பெற்ற வெற்றியின் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் தலைநகர் மாஸ்கோவில் வெற்றி விழா நடக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாஸ்கோ புறப்பட்டு சென்றார். கொரோனா வைரஸ் பரவலுக்கு பிறகு மத்திய அமைச்சர் ஒருவர் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டது இதுதான் முதல் முறை. ஏனெனில் பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை ரியாத்தில் நடைபெற்ற G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மாநாட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார். அதற்கு பிறகு இந்திய தரப்பிலிருந்து வெளிநாடு சென்ற முதல் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தான். மேலும் வெற்றி அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இந்திய முப்படைகளைச் சேர்ந்த 75 வீரர்கள் மாஸ்கோ சென்றுள்ளனர். இந்த நிலையில் ராஜ்நாத் சிங் மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகத்தில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலையில் மலர்களை வைத்து மரியாதை செலுத்தினார். ரஷ்ய துணை பிரதமரையும் ராஜ்நாத் சிங் சந்தித்தார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் ராஜ்நாத் சிங். அப்போது பேசிய அவர், இரண்டாவது உலக போரில் கொல்லப்பட்ட ரஷ்ய ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினேன். பல லட்சம் இந்திய வீரர்களும் இந்த போரில் பங்கேற்றனர். இந்தியாவுக்கும் இந்த போரில் பல்வேறு இழப்புகள் ஏற்பட்டன. கொரோனா வைரஸ் பாதிப்பு பரவலுக்கு பிறகு இந்தியா தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட முதல் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் என்னுடையதுதான். இதிலிருந்து இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகள் இடையே ஆன சிறப்பான உறவு அனைவருக்கும் புரிந்திருக்கும். இரு நாடுகளுக்கும் இடையே ஆன பேச்சுவார்த்தை நேர்மறையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருந்தது. ஏற்கனவே இரு நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் அப்படியே தொடருவதோடு மட்டுமில்லாமல் அதை விரைவாக முடித்து நடைமுறைப்படுத்தவும் திட்டமிட்டுள்ளோம். இந்திய தரப்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு ரஷ்ய தரப்பு ஆக்கப்பூர்வமாக பதிலளித்தது. இந்த பேச்சுவார்த்தை முழுக்க திருப்திகரமாக இருந்தது. ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கோரிக்கையை ஏற்று இந்த ஆண்டின் இறுதியில் இந்தியாவிற்கு விஜயம் செய்வார் என எதிர்பார்க்கிறோம். இவ்வாறு ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவுடன் ஆயுதங்கள் கொள்முதல் செய்ய இந்தியா ஒப்பந்தங்கள் செய்துள்ளன. அதை விரைவுபடுத்துவது பற்றித்தான் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. சீனாவுடன் இந்தியாவுக்கு மோதல் அதிகரித்துள்ள நிலையில் ரஷ்ய பயணத்தில் அது குறித்து ஆலோசிக்கப்படலாம். பின்னர் ராஜ்நாத் சிங் முக்கியமான அறிவிப்பு வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சீன விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு வார்த்தையையும் தனது பேட்டியின் போது ராஜ்நாத் சிங் குறிப்பிடவில்லை. Moscow may very visit COVID pandemic ke baad India ke kisi bhi official delegation ki pehli ya foreign visit hai. Ye hamari khas dosti ka ek ye praman hai. Pandemic ki sabhi katnaiyon ke baad bawajood hamare bilateral relations different level par bane hue hain. Hum hamare pradhanmantri